வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் வரலாறு ஆண்டு 5 அலகு 7 மாட்சிமை தாங்கிய மாமன்னர் நாட்டின் அரண் என்பதை அறிந்து கொள்வோம். 8.1.1 நாட்டின் முகாமை தலைவர் மற்றும் 8.1.2 அரசவை மன்றம் என்பதை பற்றி அறிவோம். மாணவர்களே, நீங்கள் இன்று கற்கப் போவது என்ன? ஆம், இன்று நாம் கற்கப் போவது நாட்டின் முகாமை தலைவராக மாமன்னர் மற்றும் மாமன்னரை தேர்வு செய்வதில் அரசவை மன்றத்தின் பங்குகளை அறிந்து கொள்வோம். நாட்டின் முகாமை தலைவர். கூட்டரசு மலாயா சுதந்திரம் அடைந்த பிறகு மாமன்னர் அமைப்பு முறை அமைக்கப்பட்டது. மாமன்னரின் அமைப்பு முறை கூட்டரசு அரசியல் அமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட போது உருவாக்கப்பட்டது. கூட்டரசு அரசியல் அமைப்பு சட்டத்திற்கேற்ப மாமன்னர் நாட்டின் முகாமை தலைவராக நியமிக்கப்பட்டார். நாட்டின் முகாமை தலைவர் என்ற முறையில் மாமன்னர் சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை ஆகிய அரசு அமைப்புகளுக்கு தலைமை ஏற்பார். இங்கு பார்த்தீங்களானால், மாட்சிமை தாங்கிய மாமன்னர் நாட்டின் முகாமை தலைவர் மற்றும் அவரின் பொறுப்புகளை குறிக்கின்றது. சட்டத்துறை, நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை. மாணவர்களே, சட்டத்துறை என்பது நாட்டின் சட்டத்திட்டங்களை உருவாக்கும் துறை. நிர்வாகத்துறை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைகளை அமல்படுத்தும் துறை. நீதித்துறை என்பது நாட்டின் சமநீதியை நிர்வகிக்கும் துறையாகும். மாட்சிமை தாங்கிய மாமன்னரின் நியமனம் 9 மலாய் அரசர்கள் மத்தியில் நுட்பமான சுழல் முறையில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. மாணவர்களே, எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாட்சிமை தாங்கிய மாமன்னரின் நியமனம் நடைபெறுகிறது? ஆம், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாட்சிமை தாங்கிய மாமன்னரின் நியமனம் நடத்தப்படுகிறது. மாட்சிமை தாங்கிய மாமன்னரின் தேர்வு கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின்படி செய்யப்படுகிறது. இங்கு பார்த்தீங்களானால், மாமன்னர் நியமன நிரல்முறை வரைபடம் ஒன்றை காண முடிகிறது அல்லவா? ஆம், வாங்க இதை வாசிப்போம். முதலாவதாக, 9 அரசர்களின் கமுக்கமான வாக்கெடுப்பின் வழி அரசவை மன்றம் மாமன்னரின் நியமனத்தை முடிவு செய்யும். 2வதாக, அரசவை மன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாட்சிமை தாங்கிய மாமன்னர் அல்லது சுல்தான் பெயரை பிரகடனப்படுத்தும். 3வதாக, அரசியல் அமைப்பு சட்டம் 3வது அட்டவணைப்படி மாட்சிமை தாங்கிய மாமன்னரின் உறுதி கடிதம் மக்களவைக்கும் மேலவைக்கும் அனுப்பப்படும். 4வதாக, பிரதமர் மாட்சிமை தாங்கிய மாமன்னரின் நியமனத்தை நாளிதழில் ஊடக செய்தியாக வெளியிடுவார். 5வதாக, அரசவை மன்ற சட்டத்தில் மாட்சிமை தாங்கிய மாமன்னர் பதவி உறுதிமொழி எடுத்து கையெழுத்திடுவார். மாட்சிமை தாங்கிய மாமன்னரின் அரசர் அமைப்பு நம் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு அரணாக திகழ்கிறது. ஆக மாணவர்களே, குடிமக்களாகிய நாம் இந்த அமைப்பு முறையை போற்றுவதோடு மதிக்கவும் வேண்டும். தொடர்ந்து நாம் அரசவை மன்றத்தை பற்றி அறிந்து கொள்வோம். 1948 தர்பாருக்கு பதிலாக அரசர் மன்றம் அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்டது. அரசர் மன்றம் என்பது 9 மலாய் அரசரையும் 4 மாநில ஆளுநரையும் கொண்ட அமைப்பாகும். மாட்சிமை தாங்கிய மாமன்னரை நியமனம் செய்வதே அரசர் மன்றத்தின் தலையாய கடமைகளுள் ஒன்றாகும். இங்கு பார்த்தீர்களானால், 9 மலாய் அரசரையும் 4 மாநில ஆளுநரையும் அரசர் மன்றம் கொண்டுள்ளது என்பதை இந்த படம் குறிக்கின்றது. தொடர்ந்து மாட்சிமை தாங்கிய மாமன்னர் நியமன தேர்வுக்கு முன் என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். அரசர் மன்றம் நியமன தேர்வின் தேதியை உறுதி செய்தல். அடுத்து, மாட்சிமை தாங்கிய மாமன்னர் நியமன தேர்வின் போது வாக்கெடுப்பின் வழி அரசர் மன்றம் புதிய மாமன்னரை தேர்ந்தெடுக்க முடிவு செய்கிறது. மாட்சிமை தாங்கிய மாமன்னர் நியமன தேர்வுக்கு பின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமன்னரின் பெயரை அரசர் மன்றம் பிரகடனப்படுத்தும். அரசர் மன்றம் நேர்த்தியாக நடத்திய மாட்சிமை தாங்கிய மாமன்னர் நியமன தேர்தல் செயல்முறை அரசமைப்பு முறையின் அவசியத்தை பிரதிபலிக்கின்றது. மாணவர்களே, உங்களுக்கு தெரியுமா, 1896 தர்பார் தோற்றுவிக்கப்பட்டது.
இதில் பேரா, சிலாங்கூர், பஹாங், நெகிரி சிம்பிலான், ஐக்கிய மலாய் மாநிலங்கள் ஆகிய மாநிலங்களிலிருந்து 4 அரசர் பங்கேற்பர். அரசர் மன்றத்தின் முத்திரை காப்பாளர் மன்றம் அனைத்து அரசர் மன்ற விவகாரங்களையும் நிர்வகிக்கின்றது. சரி மாணவர்களே, நாட்டின் முகாமை தலைவர் நமது மாமன்னர் என்பதை அறிந்தது மட்டுமில்லாமல் அரசர் மன்றத்தை பற்றியும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி மாணவர்களே.